விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மிஷன் ஒன்று இருக்கும்ல, இதுதான் எங்களோட மிஷன். அப்படி எழுச்சி தமிழர் வந்து நேரடியாக வந்து ஒரு பவர் பொசிஷனில் வந்து உட்கார்றது தான், ஒரு முதலமைச்சராக வந்து உட்கார்றது தான்ன்றது நான் ரியலைஸ். பிஜேபி கிட்ட சொன்னால் பிஜேபிக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து திரு எல் முருகன் அவர்களோ இல்லை வந்து எழுச்சி தமிழராக இருக்காரு, ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் மந்திரி ஆகணும்னா யார் ஆக்குவாங்க? மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ள இவர் ஆக்குவாங்களா இல்லை அவர் ஆக்குவாங்களா? அறிவிச்ச அடுத்த நொடியிலேருந்து வர்றாங்க, சாரசாரியாக வர்றாங்க, தலைவரை பார்க்குறாங்க, 50 ரூபா கொடுக்குறாங்க, 100 ரூபா கொடுக்குறாங்க, 500 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபா வாங்கி. இந்த மெக்கா மெதினாலாம் ஃபோட்டோவில் பார்க்குறான், இந்த மெக்கா மெதினால வழிகிற கூட்டத்தை விட சாரசாரியாக வர்றாங்க. சனாதனத்தை வேறொருப்போன விடுதலை சிறுத்தை கட்சியில் கடைசி முகாமில் இருக்கிற வந்து சின்ன குழந்தைங்க சனாதனத்தை வேறொருப்போன்றாங்க. அப்போ இந்த தாட் ப்ராசஸை உருவாக்கியிருக்கு. விசிகாவோட துணை பொதுச் செயலாளரும் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். கம்மிங் எலெக்ஷன்ஸை தாண்டி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மிஷன் ஒன்று இருக்கும்ல, இதுதான் எங்களோட மிஷன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி என்ன ஒரு மிஷன்? இப்போ நாங்கள் மிஷன் வந்து தலைவர் சொல்கிற மாதிரி எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முழக்கம் தான் எங்கள் மிஷன். இது வந்து ஒரு இப்போ எங்களுக்கு என்ன என்ன எனக்கான மிஷன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷன்ஸ் அக்கம்ப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து எழுச்சி தமிழர் வந்து நேரடியாக வந்து ஒரு பவர் பொசிஷனில் வந்து உட்கார்றது தான், ஒரு முதலமைச்சராக வந்து உட்கார்றது தான்ன்றத நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஆனால் ஆஸ் எ லீடர் அவரோட விஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரியலைஸ் ஆகணும்னா வந்து ப்ராக்டிக்கலாக ரியலைஸ் ஆகணும்னா எவ்ரி ஒன் ஷுட் பி எம்பவர்டு. அதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணேன். இன்றைக்கி எம்பவர் பண்ணுறாருல, இன்றைக்கி இந்த கட்சிக்கு 2 MP 4 MLA வந்து எம்பவர் பண்ணியிருக்காரு. இந்த எம்பவர் பண்ணவங்களுக்குலாம் வந்து ஒரு அவர் உட்பட அவர் வந்து ஒரு தாட் ப்ராசஸை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி பல பேர் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து வந்திருக்காங்க. இது வந்து இன்னும் மாறணும். நீங்கள் வந்து நாங்களே பவருக்கு வரோம் வரலன்றதை கடந்து நாம் வந்து சோஷியலாக வந்து ஒரு எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருக்கோம். அந்த சோஷியல் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணுன்றதான தவிர பொலிட்டிக்கல் கெயின்ஸை பற்றி நம்ம வந்து கவலைப்படுறதே கிடையாது. அவர் இப்போ நாங்கள் வந்து 2 MP வர்றதா, 4 MP வர்றதா, 6 MP வர்றதா, 20 MLA வர்றதான்றதை விட அதிகாரத்துக்கு யார் வரணும் யார் வரக்கூடாது, யார் அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா எளிய மக்களுக்கான அதிகாரம் இருக்கும், கடைசி மனிதனுக்கான ஜனநாயகமும் உறுதி செய்யப்படும், அது பறிக்கப்படுற எவனாக இருந்தாலும் வரக்கூடாது. இது இந்த அடிப்படையில் தான். நீங்கள் போன சட்டமன்ற தேர்தலையே கூட திமுக கூட்டணிலேருந்து விளக்கிறதுக்கு வெளியிலேருந்து நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. அப்போவும் தலைவர் என்ன சொன்னால், நாங்கள் தேர்தலே நிற்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் கூட்டணியெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போவோம்னாரு. இப்போது ஒரு டாக்டிக் பயன்படுத்துகிறானுங்க, ஏதோ எங்கள் மேலே வந்து ரொம்ப பாசமாக அப்படியே அன்பு பொங்குற மாதிரி, எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும், வலிமை எங்கள் வலிமையை நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதை விட வந்து எங்களோட நோக்கம் நிறைவேறணுன்றது முக்கியம். இது வந்து காரியம் பெருசா வீரியம் பெருசான்னுவாங்க. எங்களுக்கு வீரியம் இப்போ முக்கியம் கிடையாது, எங்களுக்கு காரியம் தான் முக்கியம். எங்களுக்கான காரியம் என்னன்னா இவங்களுக்கு வந்து முடிவு கட்டணும், சனாதன சக்தியில் முடிவு கட்டணுன்றது தான், முடிவு கட்டணும் தான். இப்போ இப்போ வர்ற செய்திகள் எல்லாம்னா வேணுன்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, கேடர்ஸ் மத்தியில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா விடுதலை கட்சி வந்து மாநாடு போட்டாங்க, அவங்களுக்கு 7 கொடுக்கலாம், 8 கொடுக்கலாம், எங்களுக்கு 10 இல்லை 15 கூட கொடுக்கலாம். அது அந்த வலிமை எங்களுக்கு தெரியும், அதுக்கான சூழல் வரும், அதெல்லாம் அங்கேயும் போயிடாது. ஆனால் இந்த தேர்தல்னு ஒரு கான்டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த கான்டெக்ஸ்டில் வந்து இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னோம், இந்தியா கூட்டணி வந்து வருமா வராதுன்னா எங்கே பிரேக் ஆகுது, எந்த பாயிண்ட்டில் பிரேக் ஆகுது, இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸில் அங்கே வந்து இல்லை, இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் முக்கியம் இல்லை, நம்ம இவனை காலி பண்ணோம் அவங்களை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா காம்ப்ரமைஸ் வராங்க. யூபியில் உங்களுக்கு அவ்வளோ அடி மேலே அடி விழுந்தவொடனே உங்களுக்கு அந்த சிந்தனை வருது. இப்போ நான் யூபியில் நான் காங்கிரஸ் 15 காங்கிரஸ் யூபி எத்தனை முறை ஆண்டு இருக்கும், யூபியில் எவ்வளோ எம்பி இருந்திருப்பாங்க, காங்கிரஸ் அங்கே 15 நிற்குதுன்னா காங்கிரஸ் போயிடுச்சுன்னு அர்த்தமா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போது நீங்கள் இதுதான் முக்கியம். இப்போ என்ன பண்ணுறாங்க வேணுன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் நமக்கு ஆவாத கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து 6 தொகுதிகள் நிற்கலாம், 7 தொகுதிகள் நிற்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம 4 எழுதி கொடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, 4 தொகுதியில் வந்து தாராளமாக நிற்கலாம் அவங்க, 4 தொகுதி வந்து அவங்களுக்கு வந்து வலிமை இருக்குது, அதனால் வந்து அவங்க வந்து சண்டை போடுறாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஏடிஎம்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்துது, ஏடிஎம்கே 5 கொடுக்குறேன்னு 6 கொடுக்குறேன்னு, அதனால் அவங்க ஏடிஎப்பி இப்படிலாம் கல்பி விட்றாங்க. இதில் வந்து அவங்களுக்கு வந்து இது நடக்காதுன்னு தெரியும். ஆனால் இதில் என்ன அவங்க கெயின் பண்ணவனான நினைக்கிறாங்கன்னா, கேடர்ஸ் மத்தியினே ஒரு அண்டர்ஸ்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற கடைக்கோடியில் இருக்கிற முகாம் செயலாளர் வரைக்கும் தலைவர் என்ன சொல்கிறாரோ அது 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 வந்து ஒரு இம்மி பிசகாமல் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவங்க தான். நீங்கள் அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா, அவர் எடுக்கிற முடிவு அவரை முன்னிறுத்தி எடுக்கிற முடிவில்லை, அவரை சார்ந்து இருக்கவங்களை முடிவு எடுக்கிற முடிவில்லை.
சமூகத்திற்கான முடிவாக தான் அவர் எடுப்பார். இந்த விமர்சனங்கள்லாம் நம்ம 6 தொகுதி கையெழுத்து போட்டப்பே வந்தது சட்டமன்றத்தில். அதனால் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தலைவரை பொறுத்த வரைக்கும், இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும், அவர் என்ன முடிவெடுத்தாலும் அது வந்து கட்டுப்படுற மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா அவர் முன்னிறுத்தி முடிவெடுக்கிறது தான் ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரி எவ்வளோ எவ்வளோ பண்ணிட்டு போகலாம், எவ்வளோ வாய்ப்புகள் பண்ணிட்டு போகலாம். நாம் பக்கத்துல இருந்து பார்க்கும்போதே எவ்வளோ வாய்ப்புகள் வருது. அதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு பொழுதும், அதுதான் நேற்று கூட எங்கள் ஒரு துணை பொய்ச்சர் ஒரு ஷானவாஸ் கேட்டுட்டு இருந்தார், ஒரு இதில் ஒரு ஷோவில் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் அப்படி தான் வந்து நீங்கள் வந்து பதவி பணம் தான் வேணும்னா பிஜேபி கிட்டே சொன்னால், பிஜேபிக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து திரு எல் முருகன் அவர்களோ இல்லை வந்து எழுச்சி தமிழரோ இருக்காரு, ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் மந்திரி ஆகணும்னா யார் ஆக்குவாங்க? மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ள இவர் ஆக்குவாங்களா இல்லை அவர் ஆக்குவாங்களா? இப்போ நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவர் ஆக்கியிருக்கேன். நம்ம அவர் குறைச்ச மதிப்பீடில் அவர் வந்து குறைவாக சொல்ல ஒரு ஒரு ஒப்பீட்டு அளவில். அப்போது நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்பொழுது நம்ம அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே நிற்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கான பர்பஸ் இது தான். நீங்கள் கட்சியிலேயே வந்து நீங்கள் ஒரு மாநாடு நடத்தணும்னா ஒரு கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு அறிவிப்பு பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க மாவட்ட செயலெல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க, அப்புறம் அந்த மாவட்ட செயலாம் கீழே போய் ரவுண்ட் ரவுண்டாக பேசுவாங்க, பேசி அதுக்கான நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் சமகாலத்திலேயே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியாக என்ன பண்ணால், மாநாட்டுக்கு முன்னாலேப்பா வண்டிக்கெலாம் நான் பணம் கொடுத்துட்றேன்ப்பா, உனக்கு ஒன்றியத்துக்கு எத்தனை வண்டி வேணும்ப்பா, இந்தாப்பா பணத்தோடு சேர்த்து சாப்பாட்டுக்கு இருந்தாப்பா, சாப்பாட்டு போக பிற செலவு இருந்ததுன்னா அதை வச்சுக்கு பண்ணலாம் கொடுத்து கூப்பிட்டு வராங்க. இவ்வளவும் கூப்பிட்டு வந்து வர்றவன் வந்து எதுக்கு வரான்னா, பெரும்பான்மையால் வண்டியில் கூட்டின்னு போகிறாங்க. நம்ம இந்த ஊருக்கு போகிறோம், சேலம் பக்கம் போனால் ஏற்காடு போகலாம், மதுரை பக்கம் போனால் கொடைக்கானல் போகலாம், கோயம்புத்தூர் பக்கம் போனால் ஊட்டி போகலாம், திருநெல்வேலி பக்கம் போனால் குற்றாலம் போகலாம். நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நான். இதுதான் மாநாடுன்னா உங்களுக்கு, இதுதான் மாநாடு. நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம், அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் அறிவிக்கிறார் டிசம்பர் 23 மாநாடுன்னு அறிவிச்சு என்ன சொல்கிறாரு, என் உயிரின் உயிரான விடுதலை, இந்த மாநாடு வந்து இந்தியா கூட்டணியுடைய மாநாடு, இவர் வராரு, காங்கிரஸ் கட்சி தலைவர் வராரு, முதலமைச்சர் வராரு, இது பெரிய மாநாடு, நம்ம பெரிய அளவில் பண்ண வேண்டியதாக இருக்குது, அவங்கள நம்பி தான் அறிவிச்சிருக்கிறேன், நீங்கள் தான் பார்க்கணும். அறிவித்த அடுத்த நொடியிலேருந்து வர்றாங்க, சாரசாரியாக வர்றாங்க, தலைவரை பார்க்குறாங்க, 50 ரூபா கொடுக்குறாங்க, 100 ரூபா கொடுக்குறாங்க, 500 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க. அவர் வந்து அதை வாங்குகிற ஒவ்வொரு பணத்தையும், நான் கொடுக்குற 50,000 ஒன்று தான் அவருக்கு, அவங்க கொடுக்குற 50 ரூபா ஒன்று தான், எனக்கு என்ன அவர் உள்ளத்தில் இடம் இருக்கோ அதுதான் அவங்களுக்கும் வாங்குறாரு. இப்படியெல்லாம் சேர்த்து மாநாடு நடத்துகிறோம். மாநாட்டுக்கு வந்து பெரிய திடீர்னு 23-29 அப்புறம் இயல்பாக January 26 மாறுது. நீங்கள் தான் எப்படியாவது வந்தாகணும், அங்கே உங்களுக்கு சாப்பாடுலாம் சொல்கிறாரு. மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கான உணவு வசதி செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுக்கான பேருந்து சொல்கிறது, அரிசி உணவுலாம் சொல்ல, இவர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சாப்பாடெலாம் கிடையாது, லேட்டானாலாம் ஆகும், சோத்தெல்லாம் கட்டிட்டு வாங்க, நீங்கள் தான் வந்து சேரணும், உங்களை நான் பார்த்துட்ருப்பேன் அப்படின்றாரு. அன்றைக்கி வந்து கிளம்பி வராங்க. நீங்கள் வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து பழனிக்கு போகிற கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, வேளாங்கண்ணிக்கு போகிற கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, திருப்பதிக்கு போகிற கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. நடந்து இந்த மெக்கா மெதினாலாம் ஃபோட்டோவில் பார்க்குறான். இந்த மெக்கா மெதினாவில் வழிகிற கூட்டத்தை விட சாரசாரியாக வராங்க. வந்தவங்க பாதி பேர் வழியிலேயே சமைக்கிறதுக்கான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, பாதி பேர் சோத்து மூட்டையெல்லாம் கட்டு வந்தாங்க. வந்து அங்கே வந்து உட்காந்தாங்க, 4 மணிலேருந்து உட்கார ஆரம்பித்தாங்க. 4 மணியாச்சு, 5 மணியாச்சு, 11:30 வரைக்கும் கலையாமல் உட்காந்துட்டுருக்கான். இது 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 வந்து எப்படி இது சாத்தியமாகுது, அந்த கட்டுக்கோப்பு அந்த மாதிரி எப்படி சாத்தியமாகும்னா, பேசுகிற விஷயத்தில் உண்மை இருக்கணும், அவங்களுக்கு தலைவர் மேலே நம்பிக்கை இருக்கணும், இந்த தலைவர் நமக்கான தலைவர்ன்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கணும், இந்த தலைவரும் உண்மையை அவங்கக்கிட்ட பேசணும், உண்மையை பேசுகிறாரு. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சனாதனத்தை வேறொரு போன விடுதலை கட்சியில் கடைசி முகாமில் இருக்கிற ஒரு 15-16 வயசு கூட ஆகாதவனாக இருக்கட்டும், அதில் வந்து சின்ன குழந்தைங்க சனாதனத்தை வேறொரு போன்றாங்க. அப்போ இந்த தாட் ப்ராசஸ்ஸை உருவாக்கி இருக்கிற ஒரு மகத்தான தலைவர் அவர். இது இதுதான் வந்து அவரோட ஒரு வெற்றியை தவிர, நீங்கள் தேர்தலில் வந்து நாங்கள் வந்து 2 ஜெயிக்கிறோம் 3 ஜெயிக்கிறோன்றது கிடையாது. அவர் வந்து யார் ஜெயிக்கணுன்றதை விட யார் ஜெயிக்கக்கூடாதுன்றது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம என்னன்றது. அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ நான்லாம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் போது, அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கும் போது, என்னை சார்ந்தவங்களே யாரும் கூட வந்து நான்லாம் கவுன்சிலர் ஆகணும் கூட நம்ப மாட்டாங்க. எனக்கு எவ்வளோ பேர் கேலியெல்லாம் பேசியிருக்கான், கிண்டல்லாம் பேசியிருக்கான், ஏறப்பா நீ அதெல்லாம் எங்கப்பா எப்படிப்பா அப்படின்வாங்க. இது வந்து எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, அவர் அவர் எடுத்திருக்க நிலைப்பாடில் இருக்கக்கூடிய உண்மை, உறுதி, உறுதித்தன்மை. இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் கூட கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுகிறோம், என்ன பெரிய கட்டமைப்பு இருந்தது, என்ன வாய்ப்பு இருந்தது அம்பேத்கருக்கு, எப்படி அந்த லெவலுக்கு உயர்ந்தார், ஒரு இந்தியாவோட கான்ஸ்டியூஷனே ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு எப்படி உயர்ந்தார், இது ஒரு பிரமிப்பா இல்லையா நமக்கு. நீங்கள் வந்து அவர் என்ன, அவங்க அப்பா வந்து பெரிய அமைப்பை ஏற்படுத்தி வச்சுட்டு, இல்லை வந்து அவங்க
இல்லை வந்து பெரிய நிலச்சுவந்தாராக இருந்ததுலாம் கிடையாது. அவரோட அவர் எடுத்துக்கிட்ட விஷயத்தில் அவருக்கு இருந்த நம்பிக்கை, அதிலிருந்து உண்மை, அதிலிருந்து அறம். இன்றைக்கி தலைவர் எழுச்சிட்டம்ல அப்படி தான் போகிறார். இப்போ அவர் வந்து நாளைக்கு வந்து இந்த நாட்டையே வழிநடத்தக்கூடிய இடத்துல உட்காருவார்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வந்து நம்ம வந்து இவ்வளோ சம்பாரித்து வச்சுருக்காரு, அந்த சம்பாதத்தை வச்சு எலெக்ஷனில் நிற்கும் போது இவ்வளோ கொடுத்து வாங்கிடுவார், இல்லை வந்து இவ்வளோ எம்எல்ஏ வாங்கி வந்துடுவார்ன்ற நம்பிக்கை இல்லை. அவர் எடுத்திருக்க அந்த முயற்சி, அவரோட கொள்கை கருத்தியில் இருக்கக்கூடிய தெளிவு, அந்த அறம் வந்து அவர் கொண்டு போய் சேர்க்கொண்ட நம்பிக்கையில் தான் அவரோட பயணப்பட்டுருக்கோம். நிச்சயமாக அந்த பயணம் தொடரட்டும் சார். நன்றி சார். நன்றி சார்.